உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட இந்த வீடியோவில் வந்து நாலு நிகழ்வுகள் ஸோ நடந்த நாலு நிகழ்வுகளை வந்து ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது நிகழ்வாக வந்து ஆக்ட்ரஸ் சனம் செட்டி மேம் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ சனம் செட்டி மேம் அவர்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா, அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஒரு பெரிய ஒரு போர்ட் மார்க் செஞ்சு போட்டு அதில் லைட் சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்காங்க, அந்த வயரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஞாபக பரிசை வந்து அவங்களுடைய ரசிகர்கள், அதாவது சனம் செட்டி ஆர்மி, சனம் செட்டி ஃபேமிலி, சனம் செட்டி ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர்லாம் இருக்கிற அண்ட் யூடியூப்பில் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டை வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து சனம் செட்டி மேம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு, நீங்கள் வந்து என்னோடய ரசிகர்கள் இல்லை, நீங்கள் என்னோடய ஃபேமிலி, உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் எல்லோரும் இப்போது என்னோடய ஃபேமிலி அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சனம் செட்டி மேம் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து முதலாவது நிகழ்வு. ரெண்டாவது நிகழ்வு வந்து நம்ம ஆரி அண்ணா பிக் பாஸ் சீசன் 4 டைட்டில் வின்னர், தமிழ் டைட்டில் வின்னர் ஆரி அண்ணா வந்து திருவண்ணாமலை போயிருக்காங்க. அங்கே போய் ஒரு அவர் விரும்பி எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று அவருடைய இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபோட்டோ என்னென்னா, சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள், ஸோ அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதில் கேப்ஷன் போட்டிருக்காரு, நான் விரும்பி எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ, ரொம்ப மதிக்கத்தக்க நபர்கள் இவங்க. ஸோ இவங்களுடைய அருமையை வந்து இப்போ நடக்கிற சிச்சுவேஷன், கொரோனா காலத்தில் நம்ம எல்லோரும் உணர்ந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பெருமையாக அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு அந்த கேப்ஷனை வந்து பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறப்ப வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவங்க சுத்தம் செய்கிற தொழிலாளர்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு பல பேரை காப்பாற்றுறாங்க, அதாவது அவங்க சுத்தம் செய்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் நடக்கின்றது அப்படின்றத வந்து ஆரி அண்ணா பெருமையாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ரெண்டாவது விடயம். ஸோ மூணாவது விடயம் வந்து மிஸ்டர் அஸ்வின் அவர்கள், ஸோ அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனிங்குக்கும் என்னத்துக்கும் போயிருக்காங்க. ஸோ அப்போது அவங்க போன டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ரசிகர்கள், பெண் ரசிகர்கள், ஆண் ரசிகர்கள், மோஸ்ட்லி வந்து பெண் ரசிகர்கள் பாட்டு பாடி அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப எமோஷ்னலாக வந்து சொன்னார், லைஃப்பில் இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு அன்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோவை கூட வந்து அவருடைய ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காரு. அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து நீங்கள் இப்போது வீடியோ கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க. அவர் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கார், அவ்வளோ சந்தோஷம். அதே நேரத்தில் வந்து ஒரு நமக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு விடியம், ஒரு அன்பு இப்படி கிடைக்கக்குள்ள நமக்கு எப்படி ஃபீல் இருக்கும், ஸோ அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதோடு அவர் சொன்னது என்னென்னா, இந்த அன்பு வந்து எனக்கு கிடைச்சதுக்காருனா குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஷோவால் தான், அவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. இது வந்து மூணாவது விடியம். நாலாவது விடியம் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ப்ரோ வந்து கேட்டிருந்தாங்க, கவின் அண்ணா வந்து லிஃப்ட் படத்துக்கு அப்புறம் ஏதாவது படம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. கவின் அண்ணாவின் மூன்றாவது படம் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இப்போ பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கு. 90% ஆமாம், கவின் அண்ணா லிஃப்ட் படத்துக்கு அப்புறம் ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. அந்த தகவல் வெரி சூன் வந்து கவின் அண்ணா அப்புறம் அந்த படத்தோட சம்மந்தப்பட்ட கம்பெனி வந்து ஆஃபிஷியலாக வந்து வெளியிடுவாங்க. ஸோ அவங்க சொன்னது நாங்களும் வந்து ஆஃபிஷியலாக வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக கவின் அண்ணா லிஃப்ட் படத்துக்கு அப்புறம் ஒரு படத்தில் கமிட் ஆகியுள்ளார், அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த தகவல் இவ்வளவு தான். ஸோ இது போல் இன்னொரு சூப்பரான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போது பாய்.